ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ட்ரெண்டிங் டொமேட்டோ சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு சரி இன்றைக்கி நம்ம அதை செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கணும் நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவுத்து போட்டு இதை வந்து நம்ம வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து வேக வைக்கணும் பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் ரொம்ப தெரிச்சுது அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி தக்காளியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு மூடி வைங்க லைட்டாக மேலே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கலைன்னா அந்த தோல் வராது ஏன்னா நம்ம வெந்ததுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் வந்து எடுத்துருவோம் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு இதை வந்து லைட்டாக வந்து இந்த ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு பூண்டு உரித்து இதில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோடய டேஸ்ட்டு நல்லா இப்போ பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இன்னொரு பக்கமும் வெந்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற தோல் வந்து சும்மா நம்ம கை வச்சாலே வந்துடுது அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்தாலுமே இதை வந்து நம்ம ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சட்னியை வந்து ஸ்பூனில் வச்சு தான் வந்துட்டு நல்லா வந்து மசித்தாங்க நான் வந்து இதை வந்து நம்ம சாப்பரில் போட்டுட்டான் ஏன்னா பசங்களாம் சாப்பிடும் போது கொஞ்சம் ரொம்ப திப்பி துப்பியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா பொடியாக வெட்டினது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி இதில் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்குறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்கும் போது அதை மட்டும் போடக்கூடாது அது நம்ம வந்து வயிற்றுக்கு நல்லது கிடையாது அதனால நான் கொஞ்சமாக வந்து இது கூட மஞ்சள் தூளும் சேர்த்து போட்டுக்கிறேன் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸெலாம் எதுவும் தெரியாது இதை நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம யூடியூப்பில் பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் வந்து மசித்து எடுத்தாங்க நல்லாவே சாப் பண்ணிக்கலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து அரைக்கலை நல்லா வந்து சூப்பராக குட்டி குட்டியாக வெட்டின மாதிரி நல்லா வெட்டி தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு மாதிரி பார்க்கும் போதே நமக்கு ஒரு டெப்டிக்கான ஒரு கலரு சூப்பராக இருக்குது இந்த சட்னியை நான் தோசையோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ட்ரெண்டிங் டொமேட்டோ சட்னி ரெடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ